ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம் ஆஃப் பெட்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தவர் அவர் ஷார்க் வளர்த்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சாரு. அதை பத்தின வீடியோ தான் இது. இந்த வீடியோவை அவரே எடுத்து வாய்ஸ் தந்திருக்காரு. இதை நம்ம ஏன் ஷேர் பண்ணுறோன்னா, நீங்கள் இனிமேட்டு ஷார்க் வாங்குறதா இருந்தாலோ இல்லை ஏற்கனவே ஷார்க் வாங்கியிருந்தாலோ இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த வீடியோவை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஷார்க்கு. ஷார்க்கை பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் இருக்கிறதுல மீன்லேயே வந்து ஆயுசு கெட்டியானது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மேலோட்டமாக தெரிஞ்சவங்க, இந்த யூடியூப் பார்த்தே தெரிஞ்சுக்கணவங்க அவங்கலாம் சொல்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஃப்ளோரான்னு ஆயுசு கெட்டி சாரிடா 5 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும் அப்படின்வாங்க. ஆனால் இந்த கடைக்காரங்க, இந்த உண்மையாக வளர்த்தவங்க தெரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா சொல்கிற ஒரே இது ஷார்க்கு தான். ஏன்னா நான் சின்னதாக வாங்கினா 2 வருஷம் இது ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 25 வாட்டி அது கிலோ ஒன்று இருக்கும். ஆமாம், இந்த ஷார்க் எப்பயுமே பயந்துருச்சுன்னா கீழே எகிரிடும். எப்படி தர தரதான மற்ற மீனில் இடித்து அதுக்கே என்ன பண்ணுறோம் புரியாத அளவுக்கு இது வரும். இந்த ஷார்க்கை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீட் பண்ண நிறைய சாப்பிடும், மற்ற இதுக்கு வழியே விடாது சாப்பிட்றதுக்கு. அதே மாதிரி இப்போ இது எல்லாருக்கும் எல்லா மீன் கூட இருக்கும், கோல்டு மாலி எந்த மீன் கூட விட்டாலும் இது இருக்கும். ஆனால் என்னென்னா, இப்போ அந்த மீனுக்கு உடம்பு சரியாமல் உட்காந்துருச்சுன்னா இது எப்பயாவது பயந்து இடிச்சிருச்சுன்னா அதுங்களுக்கு இறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா இந்த நிறைய கோல்டு உடம்பு சரியாமல் மருந்து போட்டு வைப்பேன், உடம்பு சரியாத மீன் உட்காரும், அதை இது இடித்து இது நிறைய இது வரும். இந்த ஷார்க்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் எது இந்த ஷார்க்குக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா நான் வளர்த்த மீனுக்கு ஸ்லைசஸ்னு ஒரு நோய் வச்சு, அதே மாதிரி ஹேங்கர் வம்ஸ் நோய் வச்சு, எல்லா நோய் இதுலேயும் இந்த ஒரு மீன் தான் தாய் வரும். அதே மாதிரி ஒரு வாட்டி கீழே விழுந்து சிமெண்ட்டு அப்போ வீடு வந்து வீடு கட்டி இந்த இது சிமெண்ட்டும் மண்ணும் இருந்துச்சு. ஒரு வாட்டி பயந்து கீழே சிமெண்ட்டு மண்ணில் விழுந்து 2 கண்ணும் அப்படி போரண்டு கண்ணே இதுவாகிடுச்சு. இருந்தாலும் ஆர்டினரி நம்ம போடுற அந்த 40 ரூபா மருந்து தான் போட்டேன், தானாக ரெக்கவர் ஆகிடுச்சு எல்லாமே. எப்பயுமே வந்து இந்த ஷார்க்கு வந்து உண்மையாக ஷார்க்கும் வந்து ரொம்பவே நல்ல மீன். ஆனால் வந்து என்ன கேட்டிங்கன்னா வேணாம் தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஷார்க்கை பொறுத்த வரைக்கும் மற்ற மீன் கூட விட்டால் வேலைக்கு வராது. அதே மாதிரி கண்ணாடி தொட்டியில் இப்போ இந்த தொட்டி இருக்குது, இன்னும் எத்தனை வருஷம் ஆனால் இந்த தொட்டி கொஞ்ச நாள் ஆனால் பார்த்தா அது இந்த தொட்டி, ஏன்னா பயங்கரமாக வளரக்கூடியது. இதுக்கு வந்து இது பாட்டுன்னு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மீனை வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க யாருன்னா வந்து இந்த கம்மியான ரேட்டில் பெரிய பெரிய இந்த ஹோட்டல்ஸில் இங்கே பார்ப்பீங்க, வேறு ஏதாவது கடைகளில் வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா, ஒரு பெரிய தொட்டில் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் பெரிய அரோவானா பெருசுன்னா ஒரு எப்படி பார்த்தா 3000 ரூபா வந்துடும் பெருசு. ஒரு சைஸாக வாங்கினோன்னா கூட 1500 ஆகிடும். இது வந்து ஆனால் வந்து நல்ல பெரிய இதுவே, நல்ல பெரிய சைஸ் மீனே வந்து உங்களுக்கு 400 ரூபா அவ்வளோதான் வருமே. அது மாதிரி ஹோட்டல்ஸு கடைகளில் அந்த மாதிரி வைக்கிறவங்க தான் வந்து மோஸ்ட்டாக இந்த மீனை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மற்றவங்கலாம் வந்து இது ஏன் எடுப்பாங்கன்னா, சின்னத்தில் பார்க்க அழகாக இருக்கும், துரு துரு துருன்னு ஓடும், அதனால் வாங்குறது தான். வாங்கி கீழே குதிச்சு அட்டகாசம் பண்ணும். ஆனால் மற்ற மீன் கூட எல்லா மீன் கூட இருக்கும், ஆனால் அது உடம்பு சரியில்லைனா இது இடிக்கிறது அந்த மாதிரி வேலையும் பண்ணும். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஷார்க்கை பற்றி பேசுகிறதுனால இந்த ஃபேக்ட் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன். நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இதை சொல்கிறோம். என்னென்னா, நிறைய பேர் என்ன நினச்சிருக்காங்கன்னா, அக்வாரியம் ஷார்க்கை வந்து சி ஷார்க்குன்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அக்வாரியம் ஷார்க்கு வந்து சி ஷார்க் ஃபேமிலியை சேர்ந்ததே கிடையாது, அது வந்து கேட்ஃபிஷ் ஃபேமிலியை சேர்ந்தது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நண்பர் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலை முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் போகிற போக்கில் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க.